गुलाब जामुन एप्डी सेरदन पाकला इधन कड़ेले विक्र पाकेट दा वांगीर के इध कारा केज को अंदे शुगर एड़तर के ओर स्पून को अंदे एला का अंदे पाउडर पनी वेचर के इप एप्डी सेरदन पाकला सिन बाउल एड़त कोंगे इधन लेंदा पाकेट वंदे पुटिकला इधन पाकेट ले वंदे 40 गुलाब जामुन सेलान पोटर के 40 इन रदो रुम्ब चिना चिना दा वरो 20 लेंदे 25 वरिक्कु मीडियम साइज गुलाब जामुन सेलान जामुन से करेजिड़ा सुगर पागल करेजिड़ा अब कल मेरी कल मेरी सूडा जाम गुलाब जामुन से उड़ने इमीडियटा वह सक्रपा सूडाबदेटो अरेक्टा वो साफ्टा साफ्टे रोम चपाती मारे पेसेजीना उसे परीकोदे विरसल वो वेड़ आरमेंसेजी मारे पांग इंदुक साफ्टा பெசஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லனா 10 நிமிஷம் அப்படியே வந்து ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க திரும்ப ஒரு தடவை நம்ம பெசஞ்சிட்டு செய்யறது பார்க்கலாம் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு திரும்ப ஒரு தடவை நல்லா பெசஞ்சி விட்டுக்கோங்க நீங்க எவ்வளவு சாஃப்ட்டா பெசையறீங்களோ அப்பதான் உங்களுக்கு ஜாமூனும் பெர்ஃபெக்ட்டா வரும் இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல வந்து ஒரு சின்ன கிளாஸ்ல தண்ணி எடுத்து ஹாஃப் கிளாஸ் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் ஊத்தினா ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கோம் இங்க பாருங்க இன்னொரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி ஊத்தலாம் இதுல வந்து 2 கிளாஸ்க்கு சக்கரை 1.5 கிளாஸ்க்கு தண்ணி ஊத்துறோம் ஹாஃப் கேஜ் சக்கரைக்கு வந்து 1/2 லிட்டர் தண்ணி ஊத்த கூடாது கொஞ்சம் கம்மி தான் ஊத்தணும் கையில எண்ணெய் இல்லனா நெய் கொஞ்சம் தடவிக்கோங்க அப்பதான் நீங்க புளிக்கும் போது கொஞ்சம் சாஃப்ட்டா நல்லா வரும் சின்ன சின்னதா எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசா எடுக்க கூடாது இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்ல உள்ளங்கையில வச்சிட்டு நல்ல அப்படியே ரோல் பண்ணுங்க நீங்க பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா பிசைஞ்சி இருந்தீங்கனா கரெக்ட் பதத்துக்கு விரிசல் இல்லாம கரெக்ட்டா வரும் உருண்டை அப்படி மாவு வந்து ரொம்ப டைட்டா வந்து கெட்டியா இருந்துச்சுனா உங்களுக்கு வந்து விரிசல் வரும் மாவு உருண்டை பிடிக்கும்போது இப்ப பாருங்க நீங்க பாத்தீங்களே தெரியும் இந்த அளவுக்கு தான் நம்ம உருண்டை பிடிக்கணும் ஏனா பொரிச்சோனே கொஞ்சம் பெருசாவும் திரும்ப சக்கர பாகுல ஊறிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் பெருசாவும் கரெக்ட் பதம் வரும் இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாம் செஞ்சாச்சு இப்போ நம்ம போட்ட பாக்கெட்ல வந்துட்டு 175 கிராம் பாக்கெட் அது 22 உருண்டை வந்திருக்கு இப்போ இன்னும் நான் செஞ்சு காட்டுறேன் நீங்க ஒவ்வொரு தடவை எண்ணெய் நெய் தடவ வேண்டாம் ஒரு தடவை நீங்க தடவிட்டீங்கனா ஒரு 10 உருண்டைக்கு நம்ம பண்ணிக்கலாம் நிறைய எண்ணெய் நெய்யோட நீங்க சேர்த்து பண்ணீங்கனால உங்களுக்கு கரெக்ட்டா வராது இப்போ பாருங்க எடுத்துட்டு நல்ல உள்ளங்கையில வச்சிட்டு அப்படியே பால் பண்ணுங்க செய்யும்போதே உங்களுக்கு தெரியும் விரிசல் இல்லாம வரணும் அது பாருங்க इतमारी करक्टा शेप रउंडा वो इलेना वेड़ो इंब का सक्रे वो करेजी सक्र पाकू रेडी आम कमी पदा कक्रे करेजी और अंजु निम्षा कुदीच सक्र करेजद लो फ्लेम पाको ऐसा सूड़ आरीचना जामून करक्टा वरा लो फ्लेम पाको नम्बर परीक करक्टा एंजीच कांज उन्न मीडियम फ्लेम वो ई फ्लेम कूड़ा கருப்பாக ஆரம்பிச்சிரோம் உங்களுக்கு பொரிக்கிறதுக்குள்ள ஒண்ணுனா போட்டு பொரிச்சுக்கலாம் நல்ல கோல்டன் கலர் வரணும் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குதோ அவ்வளவு போட்டு பொரிச்சுக்கோங்க இது சின்ன சட்டியா இருக்கதனால நிறைய போட முடியாது ஒரு 10 போட்டுக்கறேன் நானு பாருங்க வேக ஆரம்பிச்சதும் உங்களுக்கு பாருங்க மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் கொஞ்சம் வேகணும் இமிடியட்டா
பாருங்க எதுமே விரிசல் இல்ல உடையில நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்குது. இது மாவு பிசைற பதம் வந்து மெயின், நல்ல சாஃப்டா இருக்கணும் மாவு பிசையும் போது. நீங்க ஹார்டா பிசைஞ்சாதான் உடையும். இதுல வந்து எண்ணெயில போடும் போது உங்களுக்கு வந்து விரிசல் விட ஆரம்பிக்கும். இங்க பாத்தீங்களே தெரியும் இன்னும் இந்த கொஞ்சம் ஒரு பக்கம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். வேக ஆரம்பிச்சோம்னா அதுவே பாருங்க அப்படியே வந்து ரொட்டேட் ஆகுது. புரிஞ்சிடுச்சு நம்ம எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிறதையும் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இதை வந்து இமிடியா நம்ம சக்கரை பாகுல வந்து சேர்த்துடலாம். அது சூடோடு நீங்க சேர்க்கணும், அப்பதான் கரெக்டா சாஃப்டா இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். இதோட நம்ம ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். இமிடியா வந்துட்டு இந்த ஜாமுன் அதோட சேர்த்துடலாம். மிச்சம் இருக்கிறதையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு. இப்ப இதையும் நம்ம சக்கரை பாகுல சேர்த்துடலாம். இது ஒரு ஆஃப் அன் அவர் வந்து சக்கரை பாகுல ஊறிட்ட பிறகு இந்த சூடு வந்து கம்மியாயிடும். நல்லா ஊறிட்ட பிறகு உங்களுக்கு சாஃப்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு கூட நல்லா சில்லுன்னு எடுத்து சாப்பிடலாம். ஒரு ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு சின்ன கப்ல வச்சு காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல செய்யுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.